திமிரு பிடித்த புஜ்ஜிக்குருவி பார்த்தோம். அப்படி துணிக்கிட்ட கோச்சிக்கிட்டு புஜ்ஜிக்குருவி வீட்டை விட்டு வெளியில வந்துருச்சு. அன்னைக்கு ராத்திரியே புஜ்ஜிக்குருவி நேரா மகிகளோட வீட்டுக்கு போச்சு. பாவம், இந்த பக்கம் துணிக்குருவிக்கு அடி பலமா பட்டதுனால அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஐயோயோ, புஜ்ஜிக்கிட்ட என் புக் அப்படியே இருக்கே, அதை இப்ப போய் வாங்கிட்டு வரணும். அந்த ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணல, டீச்சர் என்ன அடிச்சிருவாங்களே. புஜ்ஜி சீக்கிரமா தூங்கிருவா, அதுக்குள்ள போய் நான் புக்கை வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு பண்ணு கிளி புஜ்ஜிக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. அப்போ வாசலையே தலையில அடிபட்டு மயக்க போட்டிருக்கிற துணிக்குருவிய பாத்துச்சு. தலையில அடிபட்டதுல ரத்தமும் வந்துகிட்டு இருந்துச்சு. ஐயோயோ துணி சித்தி, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப வேகமா அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா சோட்டு கிளிய கூட்டிட்டு வந்தான். ஐயோ, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சோட்டு கிளி துணிக்குருவிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க இருந்த லூசிபுரா டாக்டர் துணிக்குருவிக்கு வைத்தியத்தை செஞ்சாங்க. அப்புறமா தான் துணி கண்ணை திறந்து பார்த்தா. புஜி, புஜி, ஏன் புஜி எங்க? அட துணி அமைதியாரு, பொறுமையா சொல்லு. புஜி எங்க போனா, அவளுக்கு என்னாச்சு? புஜி என் கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. எங்க போயிருக்காளோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட புஜி அதுக்குள்ள அவ்வளவு தூரம் வளர்ந்துட்டாளா? சரி, எங்க போயிட போறா? நீ ஒன்னும் வருத்தப்படாத, பசி எடுத்தா அவளே வந்துட போறா அப்படி சோட்டு கிளி துணிக்குருவிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. இன்னொரு பக்கம் புஜ்ஜிக்குருவி அதோட கஷ்டங்களை எல்லாம் கொடூரமான கழகான மகி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆமா, எங்க அம்மாவுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி திட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, எப்பவுமே எனக்கு எதுவும் தெரியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இத்தனை நாள் இவ்வளவு கஷ்டத்துல அவங்க கூட நான் இருந்தது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆனா இதுக்கப்புறமும் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்ல. ஐயோ, உன்னை அங்க யாருமா இருக்க சொன்னாங்க? உனக்கு பிடிக்காத இடத்துல நீ இருக்க வேண்டா. நீ இனிமே ஏன் கூடவே இருக்கலாம். நான் இழந்த என்னுடைய பொண்ணா நான் உன்னை நினைச்சுக்கிறேன். இங்க உனக்கு எல்லா வசதியுமே இருக்கும். உங்களுடைய இந்த நல்ல குணத்தை பார்த்துதான் நான் உங்களை தேடி இங்க வந்த. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில நானும் இனிமே உங்க கூடவே இருக்கேன் அப்படி புஜ்ஜிக்குருவி மகியோட சேர்ந்து சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி அன்னைக்கு இரவும் முடிஞ்சு போச்சு. புஜ்ஜி எழுதுறீமா? இன்னைக்கு நான் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கேன். நீ சீக்கிரமா எழுந்துச்சு பிரஷ் பண்ணிட்டு வா, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு மகி கழுகு சொன்னதும் புஜ்ஜிக்குருவி எழுந்துச்சு போய் பிரஷ் பண்ணிட்டு வந்தா. அப்போ மகி கழுகு புஜ்ஜிக்கு தேவையான சாப்பாட பரிமாறினா. புஜ்ஜி, நான் உனக்காக செஞ்சு கொடுத்த சமையல் எப்படிமா இருக்கு? எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ரொம்ப நல்லவங்க. நான் கேக்கலனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கறீங்க. ஆனா எங்க அம்மா நான் என்ன கேட்டாலும் சரி, எப்பவுமே கஞ்சி மட்டும்தான் வச்சு கொடுப்பாங்க. ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி புஜ்ஜிக்குருவி மகி கழுகு செஞ்சு கொடுத்த சாப்பாட ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுகிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் துணிக்குருவி தூக்கம் சாப்பாடு எல்லாத்தையும் விட்டுட்டு புஜ்ஜியை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா. அட துணி, நீ இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி சொல்லு? லூசி டாக்டர் சொன்னது மறந்து போயிட்டியா? உனக்கு உடம்பு சரியில்லை, நீ நேரத்துக்கு சரியா சாப்பிடணும், மருந்து போட்டுக்கணும்னு சொன்னார்ல. ஐயோ, என் பொண்ணு எங்க போயிருக்கான்னு தெரியல, அவ இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல, சாப்பிட்டாளான்னு கூட தெரியல. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும் அப்படி துணிக்குருவி சாப்பிடாம கொள்ளாம புஜ்ஜி வருவா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா. ஆனா இந்த பக்கம் புஜ்ஜிக்குருவி மட்டும் அவ வாழ்க்கைய ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த புஜ்ஜி என்ன ரொம்பவே நம்பியிருக்கா, இதுதான் நல்ல வாய்ப்பு. இவளை இப்பவே நாம கூட்டிக்கிட்டு போய் வெளிநாட்டுல வித்துட்டு வந்துடணும் அப்படி மகி கழுகு புஜ்ஜிக்குருவி கிட்ட போய் இப்படி சொல்லுச்சு. புஜ்ஜி, எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவளுக்கு பசங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். உன்னை பார்த்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. ஒரு நாள் நாம அங்க போயிட்டு வரலாமா? ஹா, போலாமே. எனக்கும் வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படி மகி கழுகு புஜ்ஜியை கூட்டிக்கிட்டு வெளியில போச்சு.
புஜி, நீ இங்கே இரு, பஸ் எப்ப வருதுன்னு கேட்டுக்கிட்டு வர. அப்படி மகிழ்கழுகு பக்கத்துல போய் அவளுடைய தோழிக்கே கால் பண்ணி இப்படி சொல்லுச்சு. இங்க பாரு, ஏ கூட ஒரு பொட்டு பொண்ணு இருக்கா, அவளை வித்தா நமக்கு கோடி ரூபாய் கூட கிடைக்கலாம். இப்ப நான் அவளை கூட்டிக்கிட்டு உன்னுடைய வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா அவளை நாம வெளிநாட்டுக்கு வித்துரலாம். அப்படி மகிழ்கழுகு சொன்னத புஜி குருவி கேட்டுருச்சு. அத கேட்டு அது அடம் பிடிக்க ஆரம்பிச்சது. அட, நீங்க இப்படிப்பட்டவங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. என்ன விடுங்க, என்ன விடுங்க, நான் எங்க வீட்டுக்கு போகணும். அட, உனக்கு தேவையானது கொடுத்து உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தது உன்னை அப்படியே விட்டுறதுக்காக இல்ல. அப்படின்னு மகிழ்கழுகு புஜி குருவிய தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு குருவி வந்து புஜி குருவிய காப்பாத்துச்சு. மகிழ்கழுகு போட்டு நல்லா அடிச்சு மரத்துல கட்டி போட்டுருச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணைய தூக்கிக்கிட்டு போவ? நான் இருக்கிற வரைக்கும் என் பொண்ண உன்னால தொட முடியுமா? என்னது, நீ புஜியோட அப்பாவா? ஆமா, இப்ப நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. அப்படின்னு ராஜி குருவி மகிழ்கழுக போலீஸ்காரங்களை வர வச்சு அவங்க கிட்ட ஒப்படைச்சது. அப்பா, இத்தனை நாளா நீங்க வீட்டுக்கு வரல அப்படிங்கறதுனால நீங்க செத்துட்டீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்க இருந்த பறவைங்க தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் கண்மொழிச்சு பார்த்தேன். அப்படி ராஜகுருவி புஜி குருவி கிட்ட விஷயத்த சொல்லி புஜ்ஜிய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து துணி வீட்டுக்கு போச்சு. புஜி குருவியையும் கூட வந்திருக்கிற ராஜகுருவியையும் பார்த்து துணி குருவி ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. நடந்த எல்லாத்தையுமே ராஜகுருவி துணி கிட்ட சொன்னா. ஆனா புஜி குருவி மட்டும் அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்ல. அது மட்டும் இல்ல, அவங்க அம்மாவ மறுபடியும் அவ திட்டதான் ஆரம்பிச்சா. நீ மட்டும் என்ன நல்லா பாத்துக்கிட்டு இருந்தா, நான் ஏன் அந்த மகிழ்கழுக தேடிக்கிட்டு போக போற? நான் ஏன் அதுகிட்ட மாட்டிக்க போற? உன் கூடவே இங்க சந்தோஷமாவே இருந்திருப்பல. அப்படின்னு புஜி குருவி துணிய பார்த்து சொல்லி அங்கிருந்து கோவமா அவளுடைய ரூமுக்குள்ள போயிட்டா. பாத்தீங்களாங்க, உங்க பொண்ணு சொல்றத அவ பார்வையில நான் ஒரு ராட்சசி. எல்லாத்தையும் தப்பா தான் புரிஞ்சுக்கிறா. எப்பவுமே இப்படிதான் என்கிட்ட கோச்சுக்கிறா. சரி, போக போக எல்லாம் சரியாயிடும், விடு. அப்படி ராஜகுருவி துணி குருவிய சமாதானப்படுத்தினா. இப்படியே நாட்களும் போச்சு. புஜி குருவி நல்லாவே படிச்சு நல்ல ஒரு வேலைக்கும் போச்சு. அப்படியே அவளுடைய ஆபீஸ்ல வேலை செய்யற சின்ன காக்காவ விரும்பிச்சு. இங்க பாரு புஜி, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அம்மாக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. ஹா, என்ன அது? ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா ஒரு அனாத. ஆனா எங்க அப்பா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுத்தாரு. அதனால எங்க அம்மாவும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு அனாத பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உனக்கு தான் அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்களே. அட, எனக்கு எல்லார விட நீ தான் முக்கியம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உனக்காக யாரை வேணுனாலும் எதை வேணுனாலும் நான் விட்டுட்டு வருவேன். அப்படி சொல்லி புஜி குருவி நேர அவளுடைய வீட்டுக்கு போனா. அவளுடைய அப்பா அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சண்டை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணா. அம்மா, நான் உன்கிட்ட கொடுத்தனே அந்த 50,000 ரூபாயை கொடு. அட, நீ என்கிட்ட எப்பமா 50,000 ரூபாய் கொடுத்த? ஹா, நேத்து தானே கொடுத்த. அந்த பணத்தை என்ன பண்ண? அட, என்னங்க சொல்ற நம்ம பொண்ணு? நீங்க பாருங்க, என்கிட்ட அவ எந்த பணமும் கொடுக்கல, ஆனா 50,000 ரூபாய் கொடுத்தத சொல்லிட்டு இருக்கா. புஜி, உண்மையிலேயே நீ கொடுத்தியான்னு ஞாபகப்படுத்தி பாரு. அட, என்னப்பா நீ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நான் அம்மா கிட்ட பணத்தை கொடுத்தேன், அந்த பணத்தை எதுக்கோ செலவு பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அட, உங்க அம்மா ஏமா அப்படி பண்ண போறா? பண்ணுவாங்க, கண்டிப்பா அப்படிதான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கும் என்ன விட பணம் தானே ஆசை. அந்த பணத்துக்காக தானே நீங்க என் கூட இருக்கீங்க. இனிமே நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுல இருக்கவே கூடாது. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க. அப்படி புஜி குருவி அவளுடைய அப்பாவையும் அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டா. பாவம் துணி குருவியும் ராஜகுருவியும் ஒரு மரத்துக்கு கீழே போய் நின்னுகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பக்கம் புஜி குருவி மட்டும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா. அதெல்லாம் இருக்கட்டும், புஜி குருவிக்கும் சின்ன காக்காவுக்கும் கல்யாணம் நடந்துச்சா? ராஜு அப்புறம் துணி குருவியோட நிலைமை என்னாச்சு?
அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படினா நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். ஏழைகள் வெர்சஸ் பணக்காரங்களின் தீபாவளி. துணைக்குருவி அவளுடைய பொண்ணு குஜ்ஜி குருவி கூட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. பாவம் துணியுடையது ரொம்பவும் ஏழ்மையான குடும்பம். அதே ஊர்ல தான் சோட்டு அப்படிங்கிற ஒரு கிளியும் இருந்துச்சு. சோட்டு கிளியோட பொண்ணு பேரு பன்னு கிளி. சோட்டு கிளி ரொம்ப பெரிய பணக்காரி. புஜி புஜி என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி நடுராத்திரியில விளக்கு பத்த வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் படிச்சுக்கிட்டு இருக்கமா. அட இந்த விளக்கோட வெளிச்சத்துல எதுக்குமா படிச்சுக்கிட்டு இருக்க? அழகா அந்த லைட் போட்டுக்கலாமே நீ. இல்லம்மா பரவாயில்ல, ஏற்கனவே நீ ரொம்பவே கஷ்டத்துல இருக்க. இப்படி நான் லைட் போட்டு படிச்சு கரண்ட் பில் வந்து அதுக்கும் நீ கஷ்டப்பட வேணாமா? அது மட்டும் இல்லம்மா, லைட்ட போட்டா அப்புறம் உன்னால தூங்க முடியாதுல்ல. நீ போய் படுத்து தூங்கம்மா. நாள் பூரா எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு போற. உன்ன மாதிரி ஒரு அம்மாவுக்காக யோசிக்கிற பொண்ணு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணுமா. அப்படி புஜ்ஜி குருவி அந்த விளக்கோட வெளிச்சத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா பக்கத்து வீட்டுல பன்னு கிளி மட்டும் மைக் வச்சுக்கிட்டு சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு. அட பன்னு, என்னம்மா இப்படி பாட்டு போடுற? இந்த பாட்டால எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ அம்மா, எனக்கும் தூக்கம் வர மாட்டேங்குதுங்கம்மா. நான் மட்டும் தூங்காம இருக்கேன், ஆனா நீ மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் எப்படிமா தூங்குற? அட அதுல என்ன இருக்கு பன்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா இந்த வீட்டுல யாருமே தூங்க கூடாது அப்படின்னு பன்னு கிளி வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த பக்கம் புஜ்ஜி மட்டும் வீட்டுல இருக்கிற யாருக்குமே தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி விளக்கு வெளிச்சத்துல படிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த ஊர்ல இருக்கிறது ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான். பசங்க எல்லாரும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் போய்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜியும் சரி சின்னவும் சரி ரெண்டு பேரும் அதே பள்ளிக்கூடத்துல தான் படிச்சாங்க. புஜ்ஜி நீ என்னைக்காண்டாலும் நல்லா படிச்சு நாலு பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நான் நல்லா படிக்கிறேம்மா. இன்னொரு பக்கம் சோட்டு கிளி அதோட பொண்ணு கிட்ட இப்படி சொல்லுச்சு. இங்க பாரு பண்ணு, இந்த தடவையாவது எல்லா பரீட்சையிலயும் நீ பாஸ் ஆகணும், புரியுதா? பாக்கலாமா, ஆனா இந்த படிக்கிறது எல்லாம் எனக்கு பிடிக்கலம்மா. இந்த படிக்கிறதுல அப்படி என்னம்மா லாபம் அப்படின்னு பன்னு கிளி அவங்க அம்மாவுக்கு ஒரு பதில கொடுத்துட்டு அங்கிருந்து பள்ளிக்கூடத்துக்கு போச்சு. பள்ளிக்கூடத்துல மகிக்கழகு டீச்சர் எல்லார்கிட்டயும் இப்படி சொன்னாங்க. பசங்களா, நேத்து நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பரீட்சை எழுதுனீங்க இல்லையா? அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாரும் விட அதிகமான மார்க் எடுத்தது யாருன்னு தெரியுமா? அது நம்ம புஜ்ஜி தான். அப்படி மகிக்கழகு சொன்னதை கேட்டு எல்லாருமே புஜ்ஜி குருவிய பாராட்டினாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் விடுவோம் கம்மியா மார்க் யாரு வாங்கிருக்காங்க தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம பன்னு தான். ஹேமா பன்னு, நான் ரொம்ப நாளா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ அட்லீஸ்ட் ஜஸ்ட் பாஸ் ஆவது ஆவ அப்படின்னு. ஆனா நீ மட்டும் பாஸே ஆக மாட்டேங்கிற. உன்னால வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு சொல்லு. கொஞ்சமாவது அந்த புஜ்ஜிய பார்த்து நீ கத்துக்கும். இங்க பாரு புஜ்ஜி, நீ இந்த பன்னுவோட வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்க? எனக்காக ஒரு உதவி செய். தினமும் அவளுடைய கையால ஹோம்ஒர்க் செய்யவே. நான் சொல்றது புரியுதா? அடுத்த தடவை பன்னு கிளியோட மார்க் கம்மியாச்சுன்னா நான் உன்னதான் கேப்பேன். இன்னையில இருந்து பன்னு கிளியோட பொறுப்பு எல்லாத்தையுமே நீயே எடுத்துக்கணும். அப்படி மகிக்கழக டீச்சர் பன்னு கிளியோட பொறுப்ப புஜ்ஜி குருவியோட தலையில போட்டுட்டாங்க. அதனால அன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பன்னுவுக்கு பாடம் எடுக்கிறதுக்காக புஜ்ஜி அவங்க வீட்டுக்கு போனா. என்ன புஜ்ஜி இங்க வந்திருக்க, ஏதாவது வேணுமா? அம்மா, இந்த புஜ்ஜி எனக்கு பாடம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. எங்க டீச்சர் இன்னையில இருந்து என்ன புஜ்ஜி கிட்டதான் படிக்க சொல்லிருக்காங்க, அதனாலதான் வந்திருக்கா. புஜ்ஜி நீயாவது எங்க பன்னுவுக்கு நல்ல படிப்பு வர மாதிரி ஏதாவது செய்யுமா? அப்படி புஜ்ஜி குருவி பன்னுவுக்கு பாடத்தை கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனா புஜ்ஜி எவ்வளவுதான் சொன்னாலும் பன்னு மட்டும் படிப்பு மேல அதோட கவனத்தை செலுத்தவே இல்லை.
அட பண்ணு, இப்படியே போச்சுனா நீ நல்ல மார்க் எடுக்கிறது அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அட புஜி, நான் நல்ல படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு. நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏதாவது வியாபாரம் செஞ்சு பழச்சுப்பேன். ஆனா நீ அப்படி இல்லல்ல. நீ படிச்சா மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை மாறும். அதனால நீதான் கஷ்டப்பட்டு படிச்சாகணும். அப்படி பண்ணு கிளி சொன்னது கேட்டு புஜி குருவிக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. பணம் இல்லனா என்ன? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? அப்படின்னா நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாமா? நாளைக்கு தானே தீபாவளி பண்டிகை. வாசல்ல யார் அதிகமா விளக்கேத்துறாங்க, அதே மாதிரி யாருக்கிட்ட நிறைய பட்டாசு இருக்கு அப்படின்னு பாக்கலாம். யார் இந்த தீபாவளி பண்டிகையை நல்லா கொண்டாடுறாங்க அப்படின்னு அன்னைக்கு தெரியும். சரி சரி பாக்கலாம். அப்படி பண்ணுவுக்கும் புஜிக்கும் நடுவுல ஒரு போட்டி உருவாச்சு. இந்த புஜி கிட்ட எதுவும் இல்லனாலும் என் கூட போட்டிக்கு வரேன்னு சொல்லிடுச்சு. ஐயோ பாவம், அத அவ மறந்துட்டா போல. சரி, எப்படியும் இந்த போட்டியில ஜெயிக்க போறது நான் தான்றது தெரிஞ்சு போச்சு. ஐயோ அப்படின்னு பண்ணு கிளி அதோட மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள புஜி குருவி ரொம்ப கோவமா அவளுடைய வீட்டுக்கு வந்தா. அட புஜி, என்னாச்சுமா? எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க? இத்தனை நாள்ல உன்னை இவ்வளவு கோவமா நான் பார்த்ததே இல்லையே. போனா போதுன்னு நாம நாலு படிப்பு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணுக்கு உதவி செய்ய போனேமா. ஆனா அந்த பண்ணு என்ன பண்ண தெரியுமா? என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா. அது மட்டும் இல்ல, நாளைக்கு தீபாவளி பண்டிகை யாரு நல்லா செலிப்ரேட் பண்றாங்க பாக்கலான்னு சவால் விட்டுருக்கா. ஐயோ, அவங்க பெரிய பணக்காரங்க புஜி, அவங்க கூட எதுக்குமா இந்த சவால் எல்லாம்? இல்லம்மா, நாளைக்கு ஏதாவது பண்ணி தீபாவளி பண்டிகை நம்ம நல்லா கொண்டாடணும் அப்படின்னு புஜி குருவி அந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சா. என்ன பண்ணு, இங்க வந்திருக்க, என்ன வேணும்? அம்மா, நிறைய விளக்கு வேணுமா எனக்கு? நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு இடத்த கூட விடாம எல்லா இடத்துலயுமே விளக்கு பத்த வைக்கணும். சரி வா, நம்ம போய் விளக்கு வாங்கிட்டு வரலாம். புஜி குருவி அவங்க அம்மா கிட்ட போய் விளக்கு வாங்குறதுக்கு பணத்தை கேட்டா. ஆனா டோனி பணம் அவகிட்ட இல்லன்னு சொல்லிட்டா. சரிம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நம்ம வீட்டுக்கு பின்னாடி களிமண் நிறையவே இருக்குல்ல, நானே அந்த களிமண்ணுல விளக்கு செஞ்சு நாளைக்கு விளக்கு பத்த வைக்கிறேன் அப்படின்னு புஜி குருவி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மண்ணை எடுத்து அதுல விளக்குகளை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் பண்ணு கிளி நிறைய பணத்தை செலவு பண்ணி சந்தையில இருந்து விளக்கு வாங்கிட்டு வந்திருந்துச்சு. இப்படியே கஷ்டப்பட்டு விளக்கு எல்லாத்தையுமே தயார் பண்ணிட்டேமா, இப்போ தேவையான இனிப்பு எல்லாத்தையுமே செய்யணும். ஆனா நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு மட்டும் தான் இருக்கு புஜி, மத்தபடி இனிப்பு செய்யறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லையே. அப்படினா எப்படி இதெல்லாம் செய்யறது? சரி, நீ ஒன்னு கவலைப்படாதமா, நாம அரிசிய வச்சு மாவரைச்சு வச்சுக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதுல போய் நான் வெல்லம் வாங்கிட்டு வரேன். நாம அரிசி வெல்லத்தை சேர்த்தே ஒரு பலகாரத்தை செஞ்சு வச்சுக்கலாம். அப்படி புஜி குருவியும் துணி குருவியும் சேர்ந்து அவங்க வீட்லயே அரிசி போட்டு மாவரைச்சு வச்சு கடைக்கு போய் வெல்லத்தை வாங்கிட்டு வந்து அதுல கலந்து பலகாரங்களை சுட்டி எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, எப்படியோ பலகாரம் எல்லாத்தையுமே செஞ்சிட்டோம். ஆனா இப்போ பட்டாசு வாங்கணுமே, அதுக்கு நம்ம கிட்ட காசு எதுவுமே இல்லையே. ஆமா புஜி, இப்போ என்ன பண்றது? முதல்ல நம்ம தயார் பண்ணிருக்கிற விளக்கு எல்லாத்தையும் வச்சு நம்ம வீடு அலங்கரிக்கலாம். அப்படி தீபாவளி அன்னைக்கு சாயந்திர நேரம் புஜி குருவி அவ கையால செஞ்ச தீபங்களை கொண்டு வச்சு வீட ரொம்பவே அலங்காரம் பண்ணா. இன்னொரு பக்கம் பணக்கார கிளியான பண்ணு கிளி கடையில வாங்கிட்டு வந்த விளக்குகளை வச்சு அதோட வீட்டை அலங்காரம் பண்ணுச்சு. அப்படியே கடையில இருந்து வாங்கிட்டு வந்த இனிப்புகளை கடவுளுக்கு கூட வச்சு படைக்காம அதுவே சாப்பிட்டுச்சு. அட பண்ணு, அப்படி சாமிக்கு கூட வைக்காம இந்த இனிப்பெல்லாம் சாப்பிடுறது தப்புமா? இன்னொரு பக்கம் புஜி குருவியும் துணி குருவியும் லக்ஷ்மி தேவியோட போட்டோ வச்சு செஞ்ச பலகாரங்களை வச்சு அவங்களுக்கு பூஜைய செஞ்சாங்க. அப்படி துணி குருவியும் புஜி குருவியும் சேர்ந்து அந்த பண்டிகைய நல்லபடியா கொண்டாடினாங்க. உன்கிட்ட பட்டாசு இல்லல்ல, எனக்கு தெரியும் உங்களால அந்த பட்டாசு எல்லாம் வாங்க முடியாதுன்னு.
அப்படின்னு பண்ணு கிளி புஜ்ஜியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பண்ணு போட்டுக்கிட்டு இருந்த துப்பட்டா அங்க இருக்கிற விளக்குல விழுந்து திடீர்னு பண்ணுவோட துப்பட்டாவுக்கு நெருப்பு பிடிச்சுக்குச்சு. அதை பார்த்ததுமே புஜ்ஜிக்குருவி போய் பண்ணு மேல தண்ணியை ஊத்தி அந்த நெருப்பை அணைச்சிட்டா. புஜ்ஜி, நான் உன்னை எவ்வளவோ அவமானப்படுத்திருக்கேன், ஆனா நீ இன்னைக்கு உன்னுடைய உயிரை பத்தி கூட யோசிக்காம என் உயிரை காப்பாத்திருக்க, எனக்கு பண்டிகையை எப்படி கொண்டாடணும்னு கத்து கொடுத்துருக்க. பண்டிகைய ஆடம்பரமா கொண்டாடக்கூடாது, எல்லாரும் கூடவும் சேர்ந்து நாம சந்தோஷமா கொண்டாடணும். அப்படி பண்ணு கிளிய புஜ்ஜிக்குருவி அவளுடைய நல்ல மனசுல மாத்தனா. அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தீபாவளி பண்டிகைய சந்தோஷமா கொண்டாடினாங்க.